மூவரும் ஒரே நேரத்தில் குரல் வந்த திசையை பார்க்க, 6 அடிக்கும் குறைவில்லாத உயரத்தில் ஒருவன் அந்த அறைக்குள் வந்தான். நான் யாருன்னு தெரிஞ்சுமா என்னை கடத்திட்டு வர சொன்ன? கைல்விழி அதிர்ச்சியுடன் கேட்டாள். ஆமா ஏசிபி மேடம், சைமன் மேத்யூ, டெவில் கேங்கை சேர்ந்தவன் நீதான் அது என்று அவள் கேட்க, எஸ் நானே தான். ஏசிபி மேடம், ரெண்டு பேருமே நல்லா தான் இருக்கானுங்க, இதுல எது உங்க ஆளு என்று கேலியாக கேட்டான். முட்டாள்தனமா பேசாத, அவனுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, நான் தான் அவளை கட்டிக்க போற மாப்பிள, போஸ் வேகமாக சொன்னான். கையலையும் என்னையும் விடுறேன்னு சொன்னா அடுத்த நிமிஷமே உங்களுக்கு நான் ரெடி கேஷா 5 லட்சம் ரூபா தரேன், போஸ் கெத்தாக பதில் சொன்னான். அதை கேட்டு அந்த கட்டிடமே அதிரும்படி சிரித்த சைமன், உங்க ரெண்டு பேர் உயிரோட விலை வெறும் 5 லட்சம் ரூபா தானா என்றான். அதுவும் இல்லாம நான் உனக்கு தான் ரேட் கேட்டேன், ஏசிபி மேடத்தை விடுறேன்னு சொல்லவே இல்லையே. ஓ, நாங்க காசுக்காக தான் உங்களை கடத்திட்டு வந்து வச்சிருக்கோம்னு நினைச்சியா? அட முட்டா பயலே, உன் உயிரோட மதிப்பு வேணா வெறும் 5 லட்சம் ரூபாயா இருக்கலாம், ஆனா ஏசிபியோட வேல்யூ என்னன்னு தெரியுமாடா உனக்கு? அவங்களையும் உன்னோட பிச்சை காசு 5 லட்சம் ரூபாயில கூட்டு சேர்க்கிற என்று கோபமாக கேட்ட சைமன் கயல்விழியின் பக்கம் திரும்பினான். ஏசிபி மேடம், உங்களோட லெவலுக்கு இவன் தேவையான நல்லா யோசிச்சுக்கோங்க, உங்களோட வேல்யூ என்னன்னு கூட தெரியாம உளறிக்கிட்டு இருக்கான், இவனையா கல்யாணம் பண்ணிக்க போறீங்க என்று கேட்டான். கயல்விழி எதுவும் பேசாமல் முகத்தை திருப்பி கொண்டாள். பர்றா, வருங்கால புருஷனை பத்தி சொன்னதும் ஏசிபி மேடத்துக்கு வர கோபத்தை, சரி உன் கதை என்ன, உன்னோட உயிருக்கு வேலையா நீ எவ்வளவு தருவ? சைமனின் கவனம் இப்போது ஹரீஷின் பக்கம் திரும்பியது. அதை கேட்ட ஹரீஷின் கை முஷ்டி இறுகியது. திடீரென்று சைமன் இப்படி கேட்பான் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. என்ன பதில் சொல்வதென்று அவன் யோசிக்க போஸ் முந்திக் கொண்டான். அவனே ஒரு வேலை வெட்டி இல்லாதவன், அவன்கிட்ட எந்த பணம் இருக்கு, போஸ் நக்கலாக பதில் சொன்னான். அப்புறம் அவன் என் ஃப்ரெண்டெல்லாம் இல்லை, உங்களுக்கு நான் தரேன்னு சொன்ன 5 லட்சம் ரூபா பத்தலன்னா இன்னொரு 5 லட்சம் சேர்த்து தரேன், என்ன மட்டுமாவது விட்டுருங்க போஸ் சொல்ல. கயல்விழி அவனை பார்த்த பார்வையில் மிதமிஞ்சிய வெறுப்பு தெரிந்தது. ஹரீஷ் சைமனை பார்த்தான். இவனை பார்த்தா நம்மளை அவ்வளோ ஈஸியாக விடுறாள் மாதிரி தெரியல, சும்மா வம்பிழுத்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன், இந்த போஸ் மடையன் அது தெரியாமல் உளறிக்கிட்டு இருக்கான் என்று நினைத்தவன் எதுவும் பேசாமல் மௌனமாக இருந்தான். தனது பாக்கெட்டில் கைவிட்ட ஹரீஷ் ஆண்டனியிடம் இருந்து எடுத்து வந்த மோதிரத்தை காண்பித்தான். அந்த மோதிரத்தில் ஸ்பெஷலாக ஏதோ இருப்பதாக ஹரீஷ் நினைத்தான். அதனால் தான் ஆண்டனியிடம் இருந்து ஆர்வமாக கேட்டு வாங்கி வந்தான். ஆனால் இதுவரை அதில் என்ன ரகசியம் ஒளிந்திருக்கிறது என்று அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவனுக்கு கன்ஃபார்மாக தெரிந்த ஒரே விஷயம், அது ஒரு பழங்கால பொருள் என்பது மட்டும்தான். உனக்கு இந்த மோதிரம் எங்கிருந்து கிடைச்சது? அவன் ஹரீஷிடம் மிரட்டும் துணியில் கேட்டான். அந்த மோதிரத்தை பார்த்ததும் சைமனிடம் தெரிந்த வித்தியாசத்தை ஹரீஷ் கண்டுகொண்டான். அப்போ இந்த மோதிரத்தை பற்றி உனக்கு ஏதோ தெரியும் போல, இது உனக்கு ஒரு நல்ல சான்ஸ் ஹரி, கெத்த மட்டும் விடாமல் மெயின்டைன் பண்ணு என்று தனக்குத்தானே அறிவுறுத்தி கொண்டவன், இந்த மோதிரம் எங்கிருந்து கிடைச்சதுன்னு நான் உன்கிட்ட கண்டிப்பாக சொல்லியே ஆகணுமா? இப்போது ஹரீஷின் பக்கம் திரும்பிய சைமன், உனக்கு இது எங்கே கிடைச்சதுன்னு கண்டிப்பாக நீ என்கிட்ட சொல்லி தான் ஆகணும் என்று அழுத்தமாக கூற முயற்சித்தாலும் அவனுடைய குரலில் லேசான நடுக்கம் தெரிந்தது. அதை ஹரீஷ் மட்டும்தான் கண்டுபிடித்தான். முதலில் ஆண்டனியிடம் இருந்து வாங்கிய உண்மையை சொல்லிவிடலாமா என்று யோசித்த ஹரீஷ் பின்பு ஏதோ நினைத்து மனதை மாற்றிக்கொண்டான். அது என்னோட தான் என்று அடித்து சொன்னான். ஹரீஷின் கண்கள் இயற்கையாகவே ஷார்ப்பாக இருக்கும். இப்போது வேண்டுமென்றே சைமனை ஆழமாக பார்த்து கொண்டே இதை சொன்னான். ஹரீஷ் சொன்னதை கேட்ட சைமனின் முகம் நொடியில் பேயறைந்ததைப் போல மாறியது. அவனுடைய நெற்றியில் வேர்க்கத் தொடங்க ஹரீஷின் கண்களை நேராக எதிர்கொள்ள முடியாமல் பார்வையை திருப்பிக் கொண்டான். ஆனாலும் அவனை விடாமல் உற்று பார்த்த ஹரீஷ் கண்களால் எதையோ உணர்த்த முயற்சித்தான். அதை புரிந்து கொண்ட சைமன், இவனை பக்கத்து ரூமுக்கு கூட்டிட்டு போங்க, நான் இன்னும் கொஞ்சம் விசாரிக்க வேண்டியிருக்கு என்று ஹரீஷை கை காட்டி தன் அடியாட்களிடம் உத்தரவிட்டான். ஹரீஷின் பின்னே சைமன் போவதை கவனித்த போஸ் என்ன முதல்ல விடுங்க, நான் தான் 10 லட்சம் ரூபா தரேன்னு சொல்லிட்டேன்ல, என்னை வெளியே விட்டீங்கன்னா நான் உடனே அந்த பணத்தை ஏற்பாடு பண்ணி தந்துடுவேன் என்று கத்தினான். அவனுடைய வாய்ஸை கேட்டு எரிச்சல் அடைந்த சைமன், அவனை என்ன கவனிங்க என்று தன் ஆட்களிடம் கண்ணை காட்டினான். ரூமுக்குள் போனதும் திரும்பி பார்த்த ஹரீஷுக்கு போஸை எல்லோரும் அடிப்பது தெரிந்தது. அதை பார்த்து உள்ளுக்குள் டென்ஷனாக இருந்தாலும் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் நின்றான். அதே நேரத்தில் அந்த ரூமிற்குள் வந்த சைமன் தன்னுடைய அடியாட்களை வெளியே போகச் சொன்னான். அதன் பிறகு கதவை அடைத்துவிட்டு மெதுவாக ஹரீஷின் பக்கம் திரும்பி அவன், மன்னிச்சுக்கோங்க சார், நீங்க யாருன்னு தெரியாம போச்சு என்று அவன் முன்னால் முட்டி போட்டு மன்னிப்பு கேட்டான். அதை பார்த்து அதிர்ந்த ஹரீஷ் சடனாக ஒரு ஸ்டெப் பின்னால் எடுத்து வைத்தான். யாருன்னு நினைச்சு இவன் நம்ம கிட்ட பேசுறான்னு தெரியலையே யோசித்த ஹரீஷ் அப்போதும் எதுவும் பேசவில்லை. நீங்க தான் நைட் கிங்னு எனக்கு தெரியாம போச்சு, அதனாலதான் அப்படி முரட்டுத்தனமா நடந்துகிட்டேன், இனிமே கவனமா இருக்கேன், நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க என்று கூறினான். அவன் முட்டி போட்டு கெஞ்சுவதை திகைப்புடன் பார்த்த ஹரீஷ், இங்க நைட் கிங் யாரு? ஆனா இவனே ரொம்ப மரியாதை கொடுக்கறத பார்த்தா உண்மையிலேயே அந்த நைட் கிங் பெரிய ஆள் தான் போல, இங்கிருந்து தப்பிச்சு போறதுக்கு அந்த பேரை யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான் என்று தனக்குள் திட்டம் போட்டான். இவன் என்ன நைட் கிங்னு கூப்பிடுறான், அப்போ நாம் அந்த கேரக்டரா தான் நடிக்கணும்னு நினைக்கிறேன் யோசித்த ஹரீஷ் சைமனின் முன்னால் முகத்தை இறுக்கமாக வைத்துக் கொண்டான். சரி பரவாயில்ல, நீ தெரியாம தான் அப்படி நடந்துகிட்ட என்று பெருந்தன்மையாக கூறினான்.
நான் பண்ண தப்ப இவ்வளோ ஈஸியாக எடுத்துக்கிட்டு என்னை மன்னிச்சு விட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பாஸ் என்றான் சைமன். அதன் பிறகு குரலை தனித்து கொண்டவன், பாஸ் நீங்கள் ஏன் திடீர்னு சென்னைக்கு வந்தீங்க? நீங்கள் வரப்போகிறதா யாருமே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணலையே என்று கேட்டான். நான் எங்கே போனாலும் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போகணுமா? நீ உன் வேலையை மட்டும் பாரு, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் ஹரீஷ் அலட்சியமாக பதில் சொன்னான். ஓகே பாஸ். அடுத்த நிமிடமே சைமனின் குரல் பயத்துடன் வெளியே வந்தது. இதில் ஹரீஷுக்கு தெரியாதது என்னவென்றால், டெவில் கேங்கில் இருக்கும் யாரும் நைட் கிங்கை நேரில் பார்த்ததில்லை. அதனால் தான் சைமனுக்கும் அது யார் என்று தெரியாது. ஆனால் ஹரீஷ் தான் நைட் கிங் என்று தெரிந்த பிறகு, இவ்வளோ சின்ன வயசாக இருக்கிறவர் எப்படி அவ்வளோ பெரிய இடத்துல இருக்காரு என்று அவன் ஆச்சரியப்பட்டான். அந்த காரணத்தினால்தான் ஹரீஷின் கையில் அந்த மோதிரத்தை பார்த்ததும் அந்த அளவுக்கு அதிர்ச்சி அடைந்தான். உன்னோட குரூப் ஆளுங்களை ஏசிபி கையல் பிடிச்சதா சொன்னியே, அது எப்படி நடந்துச்சு? ஹரீஷ் அங்கே கிடந்த ஒரு சேரில் சாதாரணமாக உட்கார்ந்து கொண்டு கேட்டான். ஆமாம், அவன் எப்படியோ என்னோட குரூப்பை கண்டுபிடிச்சு உள்ளே வந்துட்டான் பாஸ். அதான் எப்படின்னு தெரியல, அநேகமாக என் குரூப்புக்குள்ளேயே ஏதாவது கருப்பாடு இருக்குமோன்னு சந்தேகப்படுறேன் சைமன் கடுப்புடன் சொன்னான். அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, இந்த சிட்டியை நாங்கள் கண்ட்ரோல் எடுத்துக்காத வரைக்கும் நீ தாராளமாக ஆளலாம் என்று சொன்ன ஹரீஷ் சைமனின் முன்னால் நன்றாகவே நடித்தான். எனக்கு புரியுது பாஸ் என்ற சைமன் சந்தோஷத்துடன் நன்றி சொன்னான். ஹரீஷுக்கு திடீரென்று பசி எடுத்தது. அவன் காலையிலிருந்து ஒரு காஃபி மட்டும்தான் குடித்திருந்தான். ஐனோ எதுவும் சாப்பிடல. ஹரீஷ் முகத்தில் எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் சொல்ல, ஆமாம் நீங்கள் ரொம்ப பிஸியான ஆள், உங்களுக்கு சாப்பிட்றது கூட நேரம் கிடச்சிருக்காது. இதோ நான் இப்போவே உங்களுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணித்தரேன் சைமன் வேகமாக பதில் சொன்னான். சொல்லிவிட்டு அவசரமாக அவன் வெளியேற ஹரீஷ் அந்த ரூமை சுற்றி பார்த்தான். அதன் அமைப்பை பார்க்கும்போதே அது சைமனின் பர்சனல் ரூம் என்று தெரிந்தது. அங்கே ஒரு மர அலமாரி இருக்க அதில் ஒரு கருப்பு பெட்டி இருந்தது. அது பார்க்கவே வித்தியாசமாக இருக்க ஹரீஷ் ஆர்வத்துடன் அதை திறக்க முயற்சி செய்தான். அதை திறப்பது கஷ்டமாக இருக்க தன் முழு பலத்தையும் யூஸ் செய்து அதை திறந்தவன் உள்ளே இருந்த பொருட்களை ஆச்சரியத்துடன் பார்த்தான். அதன் உள்ளே ஒரு சின்ன மூலிகை பொடி குப்பி இருந்தது. கூடவே அட்வான்ஸ்டு மூலிகை மருந்துகளை தயாரிப்பது எப்படி என்ற விளக்க புத்தகமும் இருந்தது. ஹரீஷ் அந்த புத்தகத்தை எடுத்து புரட்டினான். அந்த சின்ன டப்பாவில் இருந்தது போலவே ஒரு மூலிகை மருந்தின் படம் போடப்பட்டு அதன் கீழே விளக்கம் இருக்க ஹரீஷ் அதை கவனமாக படித்தான். அந்த டிஸ்கிரிப்ஷன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அது ஒரு ஹெர்பல் வெப்பன் என்று அவனுக்கு தோன்றியது. ஆமா, இங்கே என்னதான் நடக்குது? எல்லாருமே இந்த ஹெர்பல் மெடிசின்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கிற மாதிரி தெரியுது. முதல்ல தீபக், ஆபீசர் கயல், அப்புறம் ஆண்டனி, இப்போ இந்த சைமன், இவங்க எல்லாரும் இதை வச்சு என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க? ஹரீஷ் தீவிரமாக யோசித்துக் கொண்டிருக்க அப்போது திடீரென்று வாசற் கதவருகே காலடி சத்தம் கேட்டது.